ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எஃப்சி மொபைலில் இருக்க பெஸ்ட் கோல் கீப்பர்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பட்ஜெட்லையும் சிறந்த கோல் கீப்பர்ஸ் பார்க்க போகிறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாரும் கிடையாது, ஹால் ஆஃப் லெஜெண்ட் ஈவெண்ட்டை சேர்ந்த எட்வின் மேரஸாக இருந்தாங்க நம்பர் ஒன் கோல் கீப்பர். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது, கேம் பிளே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இவரோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஏன்னா இவரை நீங்கள் ரெட் ரேங்கில் பை பண்ணணும் அப்படின்னா 600 மில்லியன் வேணும். நீங்கள் மினிமம் ரேங்க் அப் பண்ணாத கார்டு பேஸ் ஓகேல பை பண்ணணும்னா கூட 490 மில்லியன் வேணுங்க. அண்ட் இவரோட ப்ரைஸ் வந்து ரெட்ரோ ஸ்டார்ஸ்க்கு அப்புறம் குறையுமான்னு கேட்டிங்கன்னா மேபி குறையலாம், குறையாமலும் இருக்கலாம். ஆனால் ரொம்பலாம் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரெட்ரோ ஸ்டார்ஸில் இவருக்கு கண்டிப்பாக கார்டு வராதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த வேனஸை நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பர்பிளில் ஏதாச்சும் பை பண்ணுங்கள், 524 மில்லியனுக்கு. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் யூனிவர்சல் ரேங்க் பிளேயரை வச்சு ரேங்க் அப் பண்ணலாம். பட் அதுக்குமே நீங்கள் டேரெக்டாக 600 ரெட்லேயே பை பண்ணிட்டீங்கன்னா பெட்டருங்க. எந்த பிளேயருமே நீங்கள் டேரெக்டாக 4 லெவல் ரேங்க் அப் பண்ண கார்டே பை பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஒரு 20 அல்லது இந்த மாதிரி ஹை ஓவியாக இருக்க பிளேயர்ஸ் கூட ஒரு 50-60 மில்லியன் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதற்காக 5 யூனிவர்சல் ரேங்க் பிளேயரை வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கோல் கீப்பர் யாருன்னா கோபல் தாங்க. யூசிஎல் ஈவன் தான், பட் கேம் பிளே இன்னும் ஃபயராக இருக்குங்க. வேறு மாதிரி கோல் கீப்பருங்க இவரும். அண்ட் எனக்கு top 50 பேக்கில் ஒரு டைம் இவர் கொடுத்தாங்க. கொடுத்த உடனேயே நான் செல் பண்ணிட்டேன். 390 மில்லியனோ 320 மில்லியனோ நம்ம மார்க்கெட் வேல்யூ இருந்தது, அப்போவே செல் பண்ணிட்டேன். அண்ட் இவரோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வேடசாரை தவிர மற்ற எல்லாருக்குமே மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் கோபலுக்கு பார்த்தோம்னா மினிமம் அன்ரேங்க்டு கார்டு பார்த்தீங்கன்னா 80 மில்லியன் இருக்குது. அதிகபட்சமாக நீங்கள் 4 லெவலில் பை பண்ணால் கூட 176 மில்லியன் தான் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற கோல் கீப்பர் யாருன்னா பீட்டர்ஸ் மிச்சல் தான். எனக்கு ஆப்போனண்ட்டாக வர பிளேயர்ஸ் பார்த்து நான் கொஞ்சம் லைட்டாக பயப்படுற கோல் கீப்பர்னால் அது இவர் தான். சில வேறு லெவல் சேவ்ஸ்லாம் பண்ணுறாருங்க. அது ஹெட் ஹிட்டாக இருக்கட்டும், ஒசஸ் அட்டாக்லையாக இருக்கட்டும், ஒரு சில சேவ்ஸ்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இவரோட கேம் பிளே உண்மையிலே நல்லாயிருக்கு. அண்டு இவரோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக 81 இருக்குது. அண்டு 4 லெவல் ரேங்க் அப் பண்ண கார்டு பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் இருக்குங்க. அண்ட் அடுத்து பார்க்க போகிற கோல் கீப்பர் யாருன்னா மெலிங் கோவிஸ் சேவிச் தாங்க. ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கோல் கீப்பர்ங்க எஃப்சி மொபைலில். அண்ட் கேம் பிளே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இவரோட இவரெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. நானும் டெய்லி ஜெம்ஸ் பேக் எக்ஸ்சேஞ்செலாம் ட்ரை பண்ணுறேன், ஒன்லைன் கொடுக்க மாட்டாங்க. மார்க்கெட்டில் பை பண்ணலான்னா பார்ப்போம், கொஞ்சம் ப்ரைஸ் குறைஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஆல்ரெடி இவரோட முன்னாடி பழைய கார்டெலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் யூஸ் பண்ணேன் மெலிங்கோவை சேவிச்சு, ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எஸ்இன் பை பண்ணியிருந்தேன்னா. ஸோ மறுபடியும் ரெட்ரோ ஸ்டார்ஸ் வந்ததுக்கப்புறம் அவரோட ப்ரைஸ் கொஞ்சம் குறையுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவரை தான் பை பண்ணலான் இருக்கேங்க. நார்மலாக 60 மில்லியன் இருக்குது. அண்ட் 4 லெவல் ரேங்க் அப் பண்ண கார்டு பார்த்தீங்கன்னா 140 மில்லியன் இருக்குங்க இவருக்கு. ஓகேங்க, அடுத்தது பட்ஜெட்டில் ஒரு சில கோல் கீப்பர்ஸ் பார்க்கலாம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 96 OVR அண்ட் அதற்கு மேலே இருக்க பிளேயர்ஸை பை பண்ணுங்கள் இனிமேல் பை பண்ண போகிறதா இருந்தால். ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இட் மீன் மேனஸாக தான். நான் ரொம்ப நாள் கோல் கீப்பராக யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு சூப்பரான கேம் பிளே இருக்கும். அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா 34 மில்லியன் இருக்குது. அண்ட் 4 லெவல் ரேங்க் அப் பண்ண கார்டு 80 மில்லியன் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதே 96 OVR தான் மாமா. அண்ட் இவரோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 25 மில்லியன் இருக்குது அன் ரேங்க்டு கார்டு. அண்ட் அதிகபட்சமாக 4 லெவல் ரேங்க் அப் பண்ண கார்டு பார்த்தோம்னா 69 மில்லியன் இருக்குங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற கோல் கீப்பர் யாருன்னா கோபல் தான் அகேன். அண்ட் டீம் ஆஃப் த சீசனில் வந்த கார்டு இது. இந்த கார்டோட கேம் பிளே உண்மையிலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24 மில்லியன் இருக்குது. அண்ட் அதிகபட்சம் 4 லெவல் ரேங்க் அப் பண்ணது 58 மில்லியன் இருக்குங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் செட் பண்ணிக்கோங்க.